அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். கோவிட் 19 தொற்று பரவாமல் இருக்க சமூக விலகல் கடைபிடிக்கப்படுவதால் இந்த நிகழ்ச்சி எளிய முறையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்று மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள் கூட்டம் சேர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் சமூக வலைதளங்கள் மூலமாக உரையாடல்கள், சிறப்பு சொற்பொழிவுகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அம்பேத்கரின் போதனைகளை பின்பற்றி வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க மக்கள் அனைவரும் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே சமூக இடைவெளியை பின்பற்றி அம்பேத்கரின் பிறந்தநாளை கொண்டாடுமாறு அவர் கூறியுள்ளார். சமூக புரட்சியாளர், கல்வியாளர், சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்ட அம்பேத்கர் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் அயராது பாடுபட்டவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்துடன் கூடிய சமுதாயத்தை காண விரும்பியதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர், இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்டவர் அம்பேத்கர் என்றும் தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் நற்பண்புகள் மற்றும் உயரிய தன்மையை அடிப்படையாக கொண்டு அவருடைய சிந்தனைகள் மற்றும் போதனைகளை நமது வாழ்விலும் பின்பற்றுவதன் மூலம் வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் புதிதாக கட்டப்பட்ட அம்பேத்கர் பவனில் அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்த நிகழ்வையும், அம்பேத்கரின் அரிய புகைப்படங்களையும் தமது டுவிட்டர் செய்தியில் வெளியிட்டு அண்ணலுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நாட்டு மக்கள் அனைவரிடமும் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவராக திகழ்ந்தார் என்றும் அவர் கூறியுள்ளார். अनेक रूपों में निहित है, सम्मान की समानता, कानून की समानता, अधिकार की समानता, मानवीय गरिमा की समानता, अवसर की समानता, ऐसे ही कितने ही विषयों का बाबा साहब ने अपने जीवन में लगातार